Hi friends, I'm going to make a chutney. I'm going to make a chutney. வறுத்த கடலைங்க நீங்க பச்சை கடலை வாங்குனீங்கன்னா வறுத்துக்கோங்க நான் வந்து தோல் எடுக்காம தான் சட்னி வந்து அரைப்பேன் உங்களுக்கு தேவைன்னா தோல் எடுத்துட்டு கூட நீங்க செய்யலாம் டேஸ்ட் நான் வந்து இப்படி தான் செய்வேங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கறங்க அதல வந்து வெங்காயம் வதக்கிக்கலாம் நல்லா வந்து அது கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வணக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த பூண்டையும் பச்சை மிளகாயையும் எண்ணெய் போட்டு வதக்கிக்க போறேன் பாருங்க இப்போ நான் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கறேன் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வந்து அதை வணக்கிக்கலாம் நல்லா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கறங்க வெங்காயம் வந்து நீங்க லாஸ்ட்ல போட்டு கொஞ்சம் கரகரன்னு ரொம்ப நைஸா இருந்ததுனா வளவளன்னு போயிடும் அதனால கொஞ்சம் நைஸானா போடு வெங்காயம் அப்பதான் சட்னி வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இத அரைச்சுக்கலாம் பாருங்க புளி சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம பாருங்க இப்போ நான் அரைச்சிட்டேன் இது வந்து புளி வந்து கொஞ்சம் தண்ணில போட்டு முதல்லயே நீங்க வெச்சிருங்க அப்புறம் அரைக்கும் போது போட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து கடைசியா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்தி சுத்தி மட்டும் எடுத்துறலாம் ஏன்னா ரொம்ப வளவளப்பா போய்டும் பாருங்க வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்தி மட்டும் சுத்தி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சலாம் கடுகு ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பாருங்க தாளிச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொட்டிக்கலாம் சூப்பரான கடலை சட்னி ரெடி உங்களுக்கு தேவைன்னா இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்